புகழ் வந்து ரொம்ப ஜாலி டைப் கேரக்டர். அது இந்த மூவில வந்து கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. நல்லா காமெடியோட யோகி பாபு காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல படம் ஃபயர். சூப்பரா இருக்கு இந்த படம். பெஸ்ட் சம்மையர் படம். எல்லாமே பிடிச்சிருக்கா. அருண் விஜய் அவரு ஆக்டிங் எப்படி? செம்மையா செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. யோகி பாபுட காமெடி சொல்லுமா, செம்மையா இருக்கு. படமே சூப்பரா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு, ஆங்கிரி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு வாட்டி கொடுத்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், எவ்வளவு வாட்டி வேணா பாக்கலாம். செமையா இருந்துச்சு யோகி பாபாவோட காமெடி எல்லாம். அது வந்து ஆங்கிரி சீன்ல கூட அவர் வந்து காமெடி பண்ணிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சாரு. சூப்பரா இருந்துச்சு. லிட்டரலா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்கேன். எகிரி எகிரி குடிச்சு ஆடினாரு, செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதை ஒழிக்கணும், அதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவர் அடிக்கிறது அந்த ஸ்டைல், நான் நினைக்கிறது அடிக்கிறது அந்த ஸ்டைல போட்டுதான் அவருக்கு வந்து யானை மாதிரி அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. எமோஷனல் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே எல்லாமே ஈக்குவல் கம்போசிஷன்ல மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது லாக் இல்லாம போர் அடிக்காம போச்சு படம். இல்ல இல்ல ஃபுல் நல்லா இருக்கு படம். அருண் விஜய் தான் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. இல்ல இல்ல எந்த 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 ஒரு லாகும் அவன் அப்படி ட்விஸ்ட் ட்விஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், எமோஷன் தான் அடிக்கடி. இந்த ஜாதி இது பார்க்காம இப்படி வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டைன் பண்ணி வாழலாம். எப்படி இருந்துச்சா? ஆ படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. படம் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் படம் கொஞ்சம் இழுக்குது. என்ன ஒருத்தனா கடத்துறாங்க, ஒருத்தங்களாம் ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த கடத்தினோன்னா கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. யோகி பாபோட காமெடி நல்லா இருந்துச்சு. பிரியா பயணி சங்கர் மாசாக இருந்தாங்க, சூப்பராக தலை மாசாக இருந்தாங்க. இல்லை ஹீரோ தான் சொல்லி ஆகணும், வேற யாரும் சொல்ல முடியாது. சாங் நல்லா இருந்துச்சு. சில சாங்ஸ் எல்லாம் ஏண்டா வந்துச்சுன்னு இருந்துச்சு, ஏண்டா போனோம் பார்த்தோம். யானைன்னா எனக்கு தெரிஞ்சு மத பிடிச்ச யானைன்னு நினைக்கிறாங்க. ஒன்று தியேட்டர் விட்டு ஆளுங்க ஒரு மத பிடிச்ச யானை மாதிரி ஓடுவானுங்க, இல்லை தியேட்டருக்குள்ள ஸ்க்ரீன்ல எல்லாரும் மத பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்காங்க ஹரி படம் சார். அதனால மேபி அதனால யானை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். யானைக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. அதே தான் பேட்டர்ன் தான், அதே டெம்ப்ளேட் தான், அதே சீரியல் சன் டிவி சீரியல் கேரக்டர்ஸை வச்சு புது கதையாக எடுத்திருக்காங்க. அதான் எமோஷனல் சாசர்டியர் இந்த மாதிரி சென்சிட்டிவ் டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜாதி மதத்தை பற்றி. அது நல்லா வர்றதா இருக்குது, நல்லா கிளாப்ஸில் ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. இல்லை ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் பீஜம் எந்த அளவுக்கு? ஆ நல்லா இருந்துச்சு. ஐம் சாரி டு சே, இதில் ஜிவி பிரகாஷ் தான் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னப்புறம் கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்க முடியும், ஓவராலாக வேற யாரும் பார்க்க முடியாது. ஓகே படம் சூப்பராக இருந்தது. அருண் விஜய் செம்மையாக பண்ணியிருந்தாரு. என்ன மெசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா கேஸ்ட் ரிலீஜன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணாலும் மேபி அது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கேஸ்ட் அதான் நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் வந்து பேசியிருந்தாங்க. அது நல்ல மெசேஜ் இந்த இதுக்கு.
யா ஆக்சுவலாக என்னென்னா அவரோட படத்தில் எல்லாத்துமே எமோஷ்னலாக இருக்கும், வித் கனெக்ட் ஆகிருக்கும், அது மாதிரி தான் இதுலேயும் இருந்தது. பட் என்ன நியூ மெசேஜ்னா இது காஸ்ட் ரிலீஜெண்டாக பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஃபைட் சீன் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தான் இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே. ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, இல்லை மேபி லாஸ்ட்டாக மட்டும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது அவ்வளோதான். பாட்டு நல்லா இருந்தது ப்ரோ, பட் மியூசிக் நல்லா இருந்தது. என்னென்னா நிறைய பாட்டு வந்த மாதிரி தெரியல, ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்தது, சதிகாரி பாட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் பிரியாணி என்னது பிரியா பவானி சங்கர் அவங்களும் செம்மையாக நடிச்சிருந்தாங்க, பட் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பிகாஸ் இது ஃபேமிலி ஓரியன்டாக தான் எடுத்திருக்காங்க. அதனால அருண் விஜய் அண்ட் தென் அவங்களோட ஃபேமிலி, அது சுற்றி சுற்றி தான். யோகி பாபு சார் காமெடியாக நல்லாவே இருந்தது, அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை பட் சில இடத்துலலாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. புகழ் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், எவ்வளோ கீழேருந்து இவ்வளோ மேலே வந்திருக்காங்க. ஆனால் புகழெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த படத்தில், செம்மையாக இருந்துச்சு. புகழோட சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இருக்கும், பிகாஸ் நம் அவர் வந்து இந்த ஜென்ரேஷனுக்காக ஒரு குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்துலேருந்து. ஸோ கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன், இருந்தால் இன்னும் நல்லது, பிகாஸ் எனக்கு அருண் விஜய் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இதில். முக்கியமாக அவங்க தான் பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பிகாஸ் இதில் வந்து அதே தான், அந்த காஸ்ட் ரிலீஜியன் பற்றி பேசியிருக்கனால நிறைய பேர் ஸ்டில் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் திருந்தினா நல்லாயிருக்கும். திருந்துறதுன்றது கிடையாது, பிகாஸ் அவங்களோட காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு, இப்போ இருக்கிறது வந்து அது பாசிபிலிட்டி இல்லை, கொஞ்சமாச்சும் அவங்க இறங்கி வரலாம். ஓகே ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அதை பற்றி யோசித்து அதை ஓகே புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு என்னோடய பாயிண்ட்டு. சில பேர் நினச்சா முடியும், நினச்சா மாறிடலாம், பட் யாரும் நினைக்கிறது இல்லை, அதுதான் மேட்டர். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதுதான் அது அவங்களோட விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து கூட்டம் களைகட்ட போது நீங்க எல்லாம் பார்க்கலாம் போறீங்க. மறுபடியும் சொல்றேன், வெந்து தனிந்தது காடு இந்த யானை படத்துக்கு வணக்கத்தை போடு. தெரியும் அப்படி சுத்த இல்லாம காதெல்லாம் வலிக்குதுங்க அப்பா. படத்தில் ஃபைட்டு மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. லைக் சென்டிமெண்ட்டை புரிஞ்சிருக்காங்க கடைசியாக, அது இந்த 80s 90s டெம்ப்ளேட் மாதிரி வந்துட்டு கடைசியாக வில்லனை பேசி திருத்தறது தாங்க. இது வரைக்கும் ஒரு ஹரி அவரோட ரெகுலரான ஃபார்மேட் இருக்குல்ல, அதே ஃபார்மேட்ல இருந்து ஃபிராங்கா சொல்லிறேன், ஹரி படத்துல இதுதான் இருக்கறதுல ஸ்லோஸ்ட் படம். அவர் எப்பவுமே ஃபாஸ்டா ஒரு மூவி, அவர் படத்துல இதாங்க ஸ்லோஸ்ட் படம். அருண் விஜய் அவரோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு, மிரட்டிட்டாருங்க அவர் நல்ல, நான் சொல்லலங்க ஆக்ரோஷமா இருக்காருங்க படம் ஃபுல்லா. படம் ஃபுல்லா அப்படியே பாடிய வரப்பாச்சிக்கிட்டு நல்ல ஆக்ரோஷமா அட்டி தட்டி வெட்டு குத்து. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த படம் பார்க்கலாமா? அதாங்க இது கடைசியாக வந்துட்டு அதை சென்டிமெண்ட்டை புரிஞ்சிட்டாங்க ஃபுல்லாக, சென்டிமெண்ட்டை ஃபுல்லாக புரிஞ்சு இது பண்ணிட்டாங்க. அவர் ஒரு ஜேர்னலில் இருக்கார், படம் ஒரு ஜேர்னலில் இருக்குது, அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குண்ணா, ஃபேமிலி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல படம். பொட்டுப்பில் அதை ஓடிப்ப எப்படி சொல்கிறது, அதான் கேஸ்ட்டு பேசி ரொம்ப பேசியிருக்காங்க. ஆனால் ஒன்று இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி இல்லை, பொதுவாக லிமிட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வேணான்னு தான் சொல்கிறாங்க, வேணாம் எல்லாம். அது எப்படி சொல்கிறது, எல்லாமே தான் சம்மதம், ஜாதி நம்ம எல்லாம் ஒன்று தான், அந்த ஜாதி மட்டும் இதில் உள்ளே கொண்டு வராதிங்க அப்படிங்கிறாங்க. படம் உண்மையில அருண் விஜய் நடிப்பு சூப்பர், ஃபீலிங்கே ஆச்சு அவ்வளோ. அவர் நடிப்பை சொல்லவே வேண்டாம், ஹரி சாரோட படம் சொல்லவே வேண்டாதுன்னு. உண்மையிலே நல்லா இருக்கு நான் படம், ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக இருக்குண்ணா, திரும்ப திரும்ப பண்ணணுண்ணா. யோகி பாபு ஒரு கேரக்டர், ஆ காமெடி சூப்பராக இருக்குண்ணா, அவரோட காமெடி நல்லா கரெக்டாக அவருக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக நடிச்சுக்காருண்ணா. அருண் விஜய் அது மாதிரி தான், ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் வேலை இல்லை, மற்றபடி எல்லாத்துக்கும் கேரக்டர். ராதிகா மேம் அடிப்பு சூப்பர், படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு.
சின்ன சின்ன விஷயங்களோட டேரக்டர் மெனக்கிட்டு இருந்தாரு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த ரைஸ் மில் ஃபைட்ல அவ்வளோ கோவத்தில் வருவார், அந்த நெல்லில் செருப்போட மிதிக்க கூடாதுக்கா செருப்பு அவுத்து போட்டு போவார். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல படம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஜாதி வேணாம் மதம் வேணாம் அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் படம். கொஞ்சம் என்ன எதிர்பார்க்குமோ அது இந்த ஆடியன்ஸ் ரொம்ப கனெக்டாக இருக்காங்க. அப்படி கிளைமேக்ஸும் ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி கை தட்டினாங்க. ரியலி ஹாப்பியாக போட்டு ஆஃப்டர் இந்த என்ன ஏறிந்தாலும் அப்புறம் இப்போ அந்த க்ரௌடு மாஸ் நாங்கள் பார்க்குறோம் எப்படி இருக்கு எங்களுக்கு அந்த ரொம்ப சந்தோஷப்படுது. பட்ட கஷ்டத்துக்கு ஐ திங்க் திங்ஸ் ஆர் ஹாப்பனிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, தேங்க்ஸ் டு ஹோல் டீம். எல்லாரும் படம் பார்க்கணும் அப்படியே ஒரு சைடு.